நான் மிஸ்டர் சுகுணா சுவாமிநாதன், ராம்நகர் கோயம்புத்தூர்ல இருக்கேன். மிஸ்டர் மோகன் மார்கழி மகா உற்சவம் என்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து வீட்டுக்கே அழகா கச்சேரி நாம சங்கீர்த்தனம் எல்லாம் கேட்கும்படியா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க. ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க வீட்டுல வேலை செஞ்சதே பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு, ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. எங்களால கச்சேரிக்கு போக முடியலையே, நாம சங்கீர்த்தனம் கேட்க முடியலையே, நாங்க ரொம்ப ஏங்கிட்டு இருந்தோம். ஆனா அது எல்லாத்தையும் மாத்தி அழகா இந்த மாதிரி ஆன்லைன்லயே எல்லாம் கொண்டு வந்துட்டார். இது மேல மேல எல்லா கலைஞர்களும் மேல மேல வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பா ஆச்சு. நிறைய யங்ஸ்டர்ஸ் இதனால முன்னுக்கு வருவாங்கிற நம்பிக்கையும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் மோகன் இந்த மாதிரி பண்றது. எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ இந்த ஒரு நாலஞ்சு ப்ரோக்ராமா நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கேன். அன்றா மோகன் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து எனக்கு 20 வருஷமா தெரியும். பட் 20 வருஷமா தெரியும்ன்றதுக்காக நான் பாராட்டல. இந்த இந்த மெயினா வந்து இந்த மியூசிக் வந்து யங்ஸ்டர்ஸ் பண்றதுன்னு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வளரும் கலைஞரும் பண்றாங்க, மூத்தவங்களும் வைக்கிறாங்க, சான்ஸ் கொடுக்குறாரு. ஆனா அதே சமயத்துல என்னன்னா கிளைலாண்ட்ல மார்கழி மகோத்சவம் மாதிரி நம்ம கோயம்புத்தூர்ல இல்லையேன்னு நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அது இப்ப வந்துருந்தோடனே அதுவும் நமக்கு ரொம்ப பரிச்சயமானவர் பண்றாருன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பக்கவாத்தியங்கள்லாம் ரொம்ப நல்லா பார்த்து செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு. அவங்க எல்லாருமே வந்து நல்லா அக்காம்பனி பண்ணி நல்லா இருந்தேன். எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப்பா பண்ணும்போது மேடையும் அழகா இருக்கு, அதை விட சங்கீதமும் ரொம்ப நல்லா இருக்கு, ரசிக்க முடியா இருக்கு. முன்னெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்க பாடுவாங்க, வயசானவங்க எல்லாம் பாடுவாங்க, ஜாம்பவான் தான் பாடணும் அப்படிலாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருந்தது. இவங்கெல்லாம் தான் நல்லா பாடுவாங்க, அவங்க எல்லாம் என்னத்தை பாட போறாங்க பார்க்க போனா. இப்ப அவங்க எல்லாரையும் பற்றி இவங்க தான் தூக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரையும் அவ்வளவு நல்லா இன்ட்ரெஸ்டடா அதுல வந்து ஒரு இன்வால்மெண்டோட ஒருத்தர் கூட ஒரு வார்த்தைகள் அக்ஷர பிரசக இல்லாதக்கு அக்ஷரமும் பிரசகிறது கிடையாது, ராகத்திலேருந்து ட்ராக் மாறுறது கிடையாது, தாளம் வந்து இது பண்றதும் ஸ்வரம் பாடுறதும் அதுக்கு மேல ரொம்ப அழகா பாடிட்டு இருக்கா. எல்லாருமே ரொம்ப நல்லா பாடுறாங்க. அதுவும் இல்லாத சின்ன குழந்தைகள் பாடும்பொழுது பெரியவா உட்காந்து பார்க்கும்போது அதுவும் ஆத்துல இருந்து உட்காந்து பார்க்கும்போது அது ரொம்ப சௌரியமா சந்தோஷமா இருக்கு. நான் அங்க போனோமா உட்கார்ந்தோமா சேர்ல இருந்தனால உட்கார முடியல அப்படின்லாம் கஷ்டப்படாதக்கு இருந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, இருந்த இடத்துலயே சுட சுட பரிமாறுற மாதிரி இருந்த இடத்துலயே எல்லாம் ரொம்ப நல்லா ரொம்ப அழகா கோப்பப்னா சொல்லக்கூடாது, அவ்வளோ அழகா காம்பினேஷனோட ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. இதே மாதிரியே வருஷம் வருஷம் நிறைய கலைஞர்களை படிக்கும் பண்ண சொல்லணும். அதே மாதிரி 10, 12 வயசு, 8 வயசு அவார்டெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ண அதுகளுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அது ரொம்ப நல்லா இருக்குன்ற வார்த்தையே அடிக்கடி சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அது அவ்வளோ அழகாக நல்லா கேட்க முடியாது, சுனாதமா இருக்கு. ஒவ்வொருத்தருடைய சங்கீதங்களும் வந்து எதுவுமே வந்து அபஸ்வரம் ஒரு மாதிரி இல்லை, இதே பாடி தேத்துட்டு பாடுறா அப்படி எல்லாம் இல்லாதக்கு பிரபந்தங்கள் தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி பாடுற மாதிரி அந்த மாதிரியும் ஒரு இந்த மாதிரி மகோத்சவத்தில் அந்த மாதிரி ஒரு நாளும் ஏற்பாடு பண்ணணுன்றத நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய அபிப்பிராயம் அந்த மாதிரியும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களை மாதிரி பெரியவர்களுக்கு. நமஸ்காரம், ரொம்ப தேங்க்ஸ். நமஸ்காரம். ஆம்ரா மோகனின் கோவை மார்கழி மகா உற்சவத்திற்கு சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து ஃபேஸ்புக் யூடியூப் அன்பர்களுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள். மார்கழினாலே ரொம்ப ஸ்பெஷல். பக்தி, இசை, நடனம் இதெல்லாம் தான் சிறப்பிக்கிறது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 16 ஜனவரி 13 நம்மளுடைய போகி பண்டிகை வரைக்கும் பக்தி இசை எல்லா பக்கமும் வந்து ரிலீஜியஸ் ஈவெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. எங்களுடைய ஒரு பங்கா ஆம்ரா மோகன் அவர்களுடைய இந்த சிறப்பான ஏற்பாடுகள் நிறைய பர்ஃபார்மர்ஸ் வந்து கர்நாடக சங்கீதம் பர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ரொம்ப வந்து இந்த ப்ரோக்ராமை பெருமைப்படுத்திகிட்டு இருக்கா. திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாமே வந்து கோயில்கள் இதெல்லாம் தான் நம்மளுடைய மைண்டில் ஓடிண்டே இருக்கு இந்த மார்கழி மாதத்தில். இப்போது இன்னைக்கு நம்மளுடைய இந்த ப்ரோக்ராமை சிறப்பிக்க வந்திருக்கிறது பர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கிறது குமாரி ரித்திகா சரவணகுமார். அவ பாட்டி லக்ஷ்மி தர்மராஜன் கிட்ட முதல்ல கத்துண்டா, அப்புறம் அவங்களுடைய 5 வயதுலேருந்து சிவராமகிருஷ்ணன் சார்கிட்ட டிசைப்பிளாக
கர்நாடக சங்கீதம் கத்துட்டு இருக்காங்க. தியாகராஜர் உற்சவம், தீக்ஷிதர் ஷியாம சாஸ்திரி உற்சவம், நிறையா ப்ரைஸஸ் வாங்கியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் மியூசிக் காலேஜில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. நிறையா கோயில்ஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க இத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. 12th standard படிக்கிறாங்க வித்யா நிகேதன் ஸ்கூலில். ஃபென்டாஸ்டிக்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் உங்களுடைய இந்த சங்கீத ஞானம் நிறையா ஹை லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆக நாங்கள் எல்லாம் பிளஸ் பண்ணுறோம் அண்ட் வாழ்த்துறோம். இன்னைக்கு பாடுறது மட்டும் பர்ஃபார்மருங்க, ஆனால் அந்த பக்கவாத்தியம் இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு இசையை வந்து எப்படி டெலிவர் பண்ண முடியும்? அதையும் சிறப்பிக்க இன்று வயலினிஸ்ட் திரு ஆனந்த் அவர்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறார். இவர் நோக்கியா ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணுறார். நம்மளுடைய மாஸ்டர் சிவராம் கிருஷ்ணன் சாருடைய சன். வணக்கம் சார். மிருதங்கம் திரு மணிகண்டன் சார் அண்ட் நம்மளுடைய ஹீரோ ஆம்ப்ரா மோகன் சார் கஞ்சிரா. ஸோ ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும், ஆம்ப்ரா மோகனின் இந்த யூடியூப் சேனலை, ஃபேஸ்புக்கை லைக் பண்ணுங்க. எத்தனை முடியுமோ நம்மளுடைய கல்ச்சரை, நம்மளுடைய கலாச்சாரத்தை உலகம் ஃபுல்லாக இருக்கிற உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவளையும் பார்க்க சொல்லுங்க. ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். தேங்க்யூ. நமஸ்காரம். இப்போ நான் பாட போகிறது மலை மகளின் மகனே. இது வந்து ராகம் மது கவுன்ஸ், தாளம் ஆதி. இது வந்து இயற்றியவர் பாபநாசம் சிவன். மலை மகளின் மகனே கஜமுகனே, 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 மலை மகளின் மகனே கஜமுகனே. இவ்வ
அடுத்ததாக பர்வத ராஜகுமாரி ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் ஆதிதாளம் முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றியது. பர்வத ராஜகுமாரி ஸ்ரீ பர்வத ராஜகுமாரி ஸ்ரீ பார்வதி பஹி மாம் பரமேஸ்வரி பர்வத ராஜகுமாரி ஸ்ரீ பார்வதி பஹி மாம் பரமேஸ்வரி பர்வத ராஜகுமாரி ஸ்ரீ பார்வதி பஹி மாம் கமேஸ்வரீ கஞ்சலோச்சனீ கைலாச பூர விலசித பிரசித கமேஸ்வரீ கஞ்சலோச்சனீ கவி ஹிருதயாவேஷினீ பாஷமோச்சனீ அடுத்ததாக பாரமாயி பாலுனி ஹம்சநாத ராகத்தில் ஆதிதாளத்தில் ஜிஎன் பாலசுப்ரமணியம் இயற்றியது. தன்னா
सकल लो
சாகர தரணி கோவிந்த ஹிருதய வாசினி மாரதஹன சித்த மனோஹரி மாரதஹன சித்த மனோஹரி மாரதஹன சித்த மனோஹரி மாரதஹன சித்த மனோஹரி மாபலய சதா சங்கரி பாவனி பரம மபணி பம பமரி சரி மபரம மபணி சரி சனி பனி சனி பனி பமரி மபமரி சரி மபரம மபணி பம பணி சரி சனி பம பணி பமரி மபரம நீ பம பணி சனி பமரி மபணி சனி பம ப நீ பம பணி பம பமரி ரே ரே மமரி ரே பப மமணி நீ பப சனி ரே சனி பனி சரி மரி சனி பனி ரே நீ பமரி மபமரி சரி சனி சரி மபரம நீ பம பனி சனி பனி சரி சனி சரி மரி சனி பனி சரி மரி சனி ரே சனி பசனி பனி பமரி பாமரி மரி சரி மபரமாயி பாலுனி பராசக்தி பதித பாவனி பரமா அடுத்ததாக நன்னு விடச்சி கதல குரா ரீதிகவுள ராகத்துல மிஸ்ர சாப்பு தாளத்துல தியாகராஜர் இயற்றியது. நன்னு விடச்சி கதல குரா நன்னு விடச்சி கதல குரா ராமைய ராமா கோலண்ட ராமா கல்யாண ராமா பட்டாபி ராமா நன்னு விடச்சி கதல குரா ராமைய ராமா கோதண்ட ராமா கல்யாண ராமா ராமா நன்னு
கதல கூரா கதல கூரா கதல கூரா அடுத்ததாக பக்தி பிக்ஷமியவே சங்கராபரண ராகத்தில் ரூபகதாளத்தில் தியாகராஜர் இயற்றியது. Na-n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 a-
Na 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 na.
பக்தி பீக்ஷமியவே. ராம பக்தி பீக்ஷமியவே, ராம பக்தி பீக்ஷமியவே. பாபு கமகு சாத்விக பக்தி பீக்ஷமியவே, 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 பாபு கமகு சாத்விக பக்தி பீக்ஷமியவே. మందు పెట్టు రీతి దానలకు పురాణాగమ శాస్త్ర వేద జప ప్రసంగ త్రాణగల్గి ఏమి భక్త త్యాగరాజను తరామ భక్తి భీక్షమీయవే, బావు కమగు సాద్విక భక్తి భీక్షమీయవే. மகரி சாரி பக்தி பீக்ஷமியவே, பதா பமா பதா பமாதா பமகரி சாரி பக்தி பீக்ஷம், மகரி பக்தி பீக்ஷம், பமா பமா பத பமா கம
ஹரி பக்தி பீக்ஷ. மக பமகரிக சாரி பக்தி பீக்ஷ. நனித பமக மத பமகரிக சாரி பக்தி பீக்ஷ. நீத பம பத நீச நீத பச நீத பனித பமத பமகரி கம பத நீச நீச ரி கம மகரி பக்தி பீக்ஷ. கம பப மகரி கம பத பம கம பத நீ ரப மகம பத நீ சரி சனி தனி ரி சனி தனி சனி த பனி ரப மகரி கம பத நீ சரி கம க நீ சரி கம கரி சனி சகரி சனி தனி ரி சனி தனி சனி த பனி ரப மகரி பக்தி பீக்ஷ. பமகரி கம பதனி சரி சனி தனி சனி த பனி த பமத பமகரி கம பாப்ப பதனி சரி சனி தனி சனி த பனி த பமக மத பமகரி சரி கம பாப்ப பதனி சரி சனி தனி சரி கரி சனி தனி த பமத பாப்ப நீ சரி சனி ரி சனி தனி சனி த பமத பமக ம பாப்ப Thank you.
அடுத்ததாக கந்தனை காண பாகேஸ்ரீ ராகத்தில் ஆதி தாளத்தில். கந்தனை காண சிந்தை துடிப்பதே, கந்தனை காண சிந்தை துடிப்பதே, கந்தனை காண சிந்தை துடிப்பதே, கந்தனை காண சிந்தை துடிப்பதே, அந்தரங்க உடல் நரிவையோ சகி, கந்தனை காண சிந்தை துடிப்பதே, அந்தரங்க உடல் நரிவையோ சகி, கந்தனை காண சிந்தை துடிப்பதே, அந்தரங்க உடல் நரிவையோ சகி, கந்தனை காண சிந்தை துடிப்பதே, அந்தரங்க மூடல் நரிவையோ சகி, கந்தனை காண சிந்தை துடிப்பதே. கந்தனை காண சிந்தை துடிப்பதே. பாதம் நோக சில மாதம் முன்னே பல காதம் நடந்திருந்த பேத இடம்
அடுத்ததாக காதார் குழையாட திருவம்பாவை ஆபேரி ராகத்தில் ஆதி தாளத்தில் காதார் குழையாட பைம்பூங்கல நாட காதார் குழையாட பைம்பூங்கல நாட காதார் குழையாட பைம்பூங்கல நாட காதார் குழையாட பைம்பூங்கல நாட கோதை குழல் ஆட வண்டின் கூழாமாட காதார் குழையாட பைம்பூங்கல நாட கோதை குழல் ஆட வண்டின் கூழாமாட சீத பூனல் ஆடி சீத பூனல் ஆடி சிற்றம்பலம் பாடி சீத பூனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி ஜோதி திறம் பாடி சூழ் கொன்றை தார்பாடி ஜோதி திறம் பாடி சூழ் கொன்றை தார்பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி ஜோதி திறம் பாடி சூழ் கொன்றை தார்பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி வேதித்து நம்மை வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளை தன் வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளை தன் பாத திறம் பாடி அடேலோரெம்பாவாய் அடுத்ததாக மாலாஷை கோபம் ஜோன்புரி ராகத்தில் ஆதி தாளத்தில் ஒரு திருப்புகழ் மாலாஷை கோபம் ஓயாத நாளில் மாயாவிகார வழியே செல் மாலாஷை கோபம் ஓயாத நாளில் மாயாவிகார வழியே செல் மாலாஷை கோபம் ஓயாத நாளில் மாயாவிகார வழியே செல் மாபாவிகாளி தானே நுணாத மாதா பிதாவும் இனி நீயே நாளான வேத நூலாக மாதி நானோ தினேனு மிளைவினே நாளான வேத நூலாக மாதி நானோ தினேனு மிளைவினே நாள் போய் விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் அருள் பாதாள பூமி ஆதார மீன பணிய மேலை வயலூர வே
ஆசை வெள்ளே சுரேஷ பெருமாளே வீரா கட்டோர சூராரியே சே வெள்ளே சுரேஷ பெருமாளே ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் ரித்திகா, ரொம்ப அருமையாக பாடினீங்க. உங்களுடைய 5 வயசுலேருந்து நீங்கள் வந்து சங்கீதம் பண்ணிருந்துருக்கீங்க, மிக சிறப்பு. ரொம்ப ரொம்ப அந்த எல்லா பெருமாளுடைய எல்லா பெரியவாளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கு. உங்கள் சங்கீதம் இன்னும் மென்மேலே வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். மாஸ்டருக்கு தேங்க்ஸ், அந்த குழந்தைய இவ்வளோ அழகாக பாட வச்சதுக்கு தேங்க்ஸ். அண்ட் நான் முதல்ல கொடுத்த இன்ட்ரடக்ஷன் மாதிரி எதுவுமே குறையில்லைங்க, அதாவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்க வந்து கோயம்புத்தூர் மியூசிக் காலேஜில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, நிறையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து எல்லளவும் எந்த டவுட்டும் இல்லை. அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் வயலினிஸ்டர் மிருதங்கம் சார், கஞ்சிர சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்மெல்லாம் பார்த்து கொண்டிருப்பது ஆம்பரா மோகனின் கோவை மார்கழி உற்சவம். ஸோ எல்லோரும் ரசிகர் பெருமக்களை அனைவரும் தயவுசெய்து உங்களுடைய யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் சந்திப்போம். தேங்க்யூ.